ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜேஷ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் எப்போவுமே இந்த காளான் வச்சு ஒரு குருமாவோ இல்லைன்னா வந்து வறுவலோ செஞ்சுருப்போம் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகுது காளானை வந்து நல்லா கழுவணும் இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது நீங்கள் காளான் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மைதா மாவு வந்து அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் இன்னொரு மெத்தடு காளானை தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக வினிகர் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவுனிங்கன்னா அது மேலே இருக்கிற குழக்கொழுப்பெல்லாம் போயிடும் இப்போது இதை வந்து நான் நல்லா பொடியாக கட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற காளான் வந்து ஒரு பேக்கெட் இருக்கும் இப்போது நம்ம பொடியாக நறுக்கின காளானை எடுத்து வச்சிடலாம் அடுத்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதும் இதில் தாளிக்கிறதுக்கு சோம்பு அப்புறமா வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்துட்டு இதோடவே ஒரு அளவுக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காளான் போட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சு குக் பண்ணுங்கள் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எப்போவுமே காளான் குக் பண்ணும்போது ஃப்ளேமை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் அப்போ தான் சுதசுதன் ஆகாமல் இருக்கும் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் காளான்லேருந்தே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்லா மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு பவுலில் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த காளானை இதோடு சேர்த்துக்க போகிறேன் இதில் நான் எடுத்திருக்கிற மாவு வந்து நல்ல ஒரு பெரிய கரண்டியில் பத்து கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வதக்கி வச்சுருந்த ஃபுல் காளானையுமே நான் இதில் சேர்த்துட்டேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனேவும் பணியாரம் பண்ணலாம் கொஞ்ச நேரம் வச்சிட்டு அதுக்கப்புறமாவும் பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பண்ண போறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இல்லைன்னா மாவு வந்து புளிச்சிரும் அடுத்து பணியாரக்கல்லில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு நெய் வேண்டானா வெறும் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க இதில் மாவு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா உள்ளெல்லாம் குக் ஆகாது இதே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா ஃபுல்லாகவே நெய்லேயே போட்டு குக் பண்ணலாம் நல்லா முறு இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்திருக்கு திருப்பி விட்டதுக்கு அப்புறமா மூடி போடக்கூடாது ஓப்பன்லேயே குக் பண்ணுங்கள் அப்போ தான் மொறுமொறுப்பு அப்படியே இருக்கும் இல்லைன்னா மெத்தன் ஆகிடும் இப்போ ரெடியாகிடுச்சு எடுத்துடலாம் நல்ல மசாலா ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படியே சாப்பிடலாம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க ரொம்பவே வித்தியாசமான காளான் வச்சு பணியாரம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுட்சிஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம் பாய் தேங்க் யூ